ஒரு வந்தவர்கள் வாழ வைத்த இந்த பூமி, இந்த தஞ்சை பூமி, அந்த பூமியிலே ஒரு அவல நிலையான கருமை வீரர் காமராஜருடைய பிறந்த நாளில எனது மக்களை எல்லாம் ஒரு மூன்றாம் குடிமக்களாக இந்த அரசாங்கம் ஆட்சி அலுவலகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஏழு இந்து மாணவர்கள் மேல்படிப்புக்கு செல்ல முடியாத ஒரு அவலநிலை. ஐந்து கல்விகளை தமிழகத்திலே விதைத்து இருக்கிறார்கள். பணக்காரருக்கு ஒரு கல்வி, நடுத்தரவாசிகளுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, பரதேசிக்கு ஒரு கல்வி. அதாவது எங்களை போன்ற பரதேசிக்கெல்லாம் அரசு ஒரு கல்வி அளித்திருக்கிறது. அதில் படித்தா படி, படிக்காதப்போ அது படித்தால் நீ நீட்டு தேர்வுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று கூறக்கூடிய கல்வியை எங்களிடமும் எதை நடத்தக்கூடாதோ அதை அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டு, மதுவை கையில் எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய பிரைவேட் கம்பெனியாக சில அரசியல்வாதிகள் திமுகவில் 10 பேரும் அதிமுகவில் 10 பேரும் தாராய ஆலைகளை நடத்தி கொண்டிருந்தவருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அரசாக ஏறத்தாழ 5000 கிராமங்களிலே கல்வியை தொடங்கி வைத்து அந்த கல்வியை கற்க முடியாது, நாங்கள் வறுமை நிலைக்கு கீழே இருக்கிறோம், நீங்கள் சோறு போட்டால் பள்ளிக்கு வருவோம் என்று சொன்ன பெற்றோர்களுக்கு மதிய உணவு வழங்கிய கருமை வீரர் காமராஜருடைய பிறந்த நாளில் கல்வி வளர்ச்சி வளர்ச்சி நாள் என்று சட்டமன்றத்திலே நம்மளுடைய முதல்வர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கல்வி கடவுளி மக்களுக்கு கிடைக்கவில்லை, கண்கள் திறக்கப்படவில்லை. அந்த சரஸ்வதி எங்கள் வியாசனியுடைய ஐந்து கல்வி, சிபிஎஸ் கல்வி, ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, அதுக்கு மேல வெளிநாட்டு கல்வி, இது ஐந்தாக பிரித்து பணம் உள்ளவர்களுக்கு ஒரு கல்வி, எவ்வளவு பணம் வச்சிருக்கியோ அதற்கு தகுந்த கல்வியை தருகிறோம், நீட்டு தேர்வில் உடனடியாக பாஸ் பண்ணி விடலாம் என்று சொல்லுகிற கல்வி, ஒரே ஸ்காலர்ஷிப் வேணும், அதாவது எல்லோருக்கும் ஒரே ஊக்கத்தொகை, மாணவர்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, ஒரே உடுப்பில் வரணும் பள்ளிக்கூடத்துக்கு, அப்போதான் ஏற்றத்தாழ்வு இருக்காது, நீ பெரியவர்கள் நீ சின்னவர்கள் என்று சொல்லக்கூடாது, நீ சின்ன ஜாதியை சேர்ந்தவர் நீ பெரிய ஜாதி என்று சொல்லக்கூடாது, நீ இந்த வேற்று இந்த மதத்தை சார்ந்தவர் நீ இந்த மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லக்கூடாது. எங்களுடைய தொடர்ந்து போராட்டம் பள்ளியிலே ஜாதி சான்றுகளிலும் மத சான்றுகளிலும் கேட்கக்கூடாது என்றுதான் எங்களுடைய போராட்டம். இந்த மண்ணிலே தீண்டாமையும் தீவிரவாதமும் வேறொரு வேறொரு மண்ணோடும் அளிக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நோக்கம். எங்களை எல்லாம் பிரிவினைப்படுத்தி ஏறத்தாழ 64 பேர் குற்ற பரம்பரை சட்டத்திற்காக எடுக்கப்பட்ட வெள்ளையர் காலத்திலிருந்து அவர்கள் கல்வியிலே மிகவும் பின்தாங்கிய போர் குணம் பெற்றவர்கள் என்று அரசாங்கம் இன்றவருக்கு அவர்களுக்கு ஒரு நிபந்தனை சட்டங்கள் வைத்திருக்கிறது. எங்கள் மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அந்த காவல் நிலையை போய் ஒரு எங்களுடைய அவலநிலையை சொல்ல போவதாலும் அங்கு நாங்கள் மைனாரிட்டியாக சித்தரிக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு சரியான மரியாதைகளையும் காவலர்கள் கொடுப்பதில்லை. காரணம், நாங்கள் எல்லாம் நெல்லிக்காய் மூட்டையை விரிச்சு விட்டது போன்று பிரிந்து கிடக்கிறோம். ஒரு குறையின் கீழ் எங்களுடைய சமூக மக்கள் ஒன்று திரண்டு விட்டால் எங்களுடைய வாக்குகள் எங்களுடைய சமூகத்தினுடைய தலைவர்களுடைய வாக்கு வங்கியாக இருந்து விட்டால் நாங்கள் ஒரு கட்டமைப்பாக இருந்துவிட்டால் அரசாங்கம் நடத்த முடியாது என்று சொல்லி எங்களை எல்லாம் பிரித்து வீதிக்கு வீதி ஒரு போராட்டக்கார காலத்திலே கொண்டு வருவதற்கான வாய்ப்பினை அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கர்மகுடியில இந்த மண்ணையும் இந்த மனிதனையும் இந்த மதத்தையும் இந்த காவியையும் சுமந்ததற்காக எனது சகோதரர் வெட்டி வீழ்த்தப்பட்டு இப்போது மீனாட்சி மருத்துவமனையிலே உள் சிகிச்சைவாதியாக இருக்கிறார். அவர்களை என்னுடைய பொறுப்பாளர் திருப்பூரிலிருந்து என்னுடைய அனுமதி தம்பி திருமுருகன் திரேஸ் அவர்கள் சென்று பார்க்கிறதுக்கு அனுமதி அளிக்கவில்லை. அது மருத்துவருடைய அனுமதியா காவலருடைய அனுமதியா என்று எங்களுக்கு தெரியாது, அனுமதி மறுக்கப்பட்டது. அதுபோன்று புதுசு புதுசா இந்த பாரதத்தை பிரிவினைவாதிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள், வெளிநாட்டிலிருந்து இறக்கப்படுத்தப்பட்ட மதங்கள் எங்களை பிரித்து அதனுடைய சூழ்ச்சிகளே, நாங்களோ என்னமோ தலித்து மக்களுக்கு விரோதமான செயல்படுவது போன்று எங்களை எல்லாம் ஒன்று கூடாது என்பதை நோக்கத்திற்காக அவர்களை பிரித்தாள வேண்டிய சூழ்ச்சிக்காகவே எம்பெருமான் நான் வணங்கக்கூடிய முதல் தெய்வம் என்னுடைய தாத்தா ராஜராஜ சோழனுடைய அவப்பெயரை 29 ஆண்டுகள் இந்த நாட்டை இந்த உலகத்தை ஆண்டபோது இதை
ஒரு பொறியாளர் அதாவது இன்ஜினியர் துறை கட்டினவரை தள்ளித்தான் என்று இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் பொறுக்கவில்லை. இந்த வரலாறு மறுக்கப்பட்டது. அவருக்கு தன்னுடைய பெயரையே சுட்டி கௌரவித்தவர் அவரு பெருங்குஞ்சன் பெருங்குஞ்சம் மல்லையர். குஞ்சன மல்லையர் என்ற அவருக்கு ராஜராஜ சோழன் என்ற பெயரை சூட்டப்பட்டவர். அப்படியாப்பட்ட ஒரு ராஜாவை அவமதிப்பது போன்று, அதாவது சிவனாலயங்கள் 40,000 ஆலயங்கள் இந்த உலகம் பூரா கட்டி என்னுடைய ராஜாவுடைய பெயரை அவமதித்து விட்டால் இந்த இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை இந்த மக்கள் இழந்து விடுவார்கள், இவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்துவிடலாம் என்று ஒரு திரைப்பட இயக்குனர் ஒருவன் 2-3 திரைப்படம் இயக்கியிருக்கான். அவன் 2-3 திரைப்படம் இயக்கியதும் நம்ம நாட்டினுடைய பணங்காசில் அல்ல, என் உறவான தொப்புள் கோடி ரத்தங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய 27 கிலோமீட்டர்ல அந்நிய தேசத்தில் ஸ்ரீலங்காவிலே ஒன்றுபட்ட தேசமான அதாவது குமரி முதல் ஈழவரை என்னுடைய தேசமாக ஆண்ட என்னுடைய மாமன்னர் ராஜராஜனுடைய வம்சவழிகளிலே அங்கே லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தவனே ராஜபக்சே. அவனுடைய மகனுடைய கம்பெனியிலே இந்த 3 திரைப்படமும் அவன் இயக்கியிருக்கிறான். அவனை அரசாங்கம் முற்று நோக்கி அவனை கைது பண்ணுவதில்லாமல் மட்டுமல்லாமல் ஜாமீனிலே வெளியில் வர முடியாத ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கல்விக்காக இந்த மக்களுக்காக தன்னுடைய 4 வேட்டியும் 4 சத்தையும் 160 ரூபா பணத்தோடும் 2 ஆணை வருவன் கருமை வீரர் காமராஜர் கரும் உருவம் கொண்ட என்னுடைய முதுகுதான் மாணவருடைய பழகை என்று சொல்லி கடைசி தரைக்கும் தூய்மையாக இருந்தாலே அவனுடைய ஆட்சி அதிகாரத்திலே உள்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு பலித்து சேரிவாழ் அமைச்சர் கற்கன் என்ற ஒரு மிகப்பெரிய அமைச்சரவை அவர்தான் 2 நிலையில் இருந்தவர். அவர் ராமநாதபுரத்து ராஜா ரமணி ஆஸ்பத்திரியிலே போட்டிக்கு துப்பட்டு இல்லாமல் இறந்தார். அவ்வளவு பெரிய தூய்மையான அரசியலிலே இன்றைக்கு கோடான ஓடிகள் கொள்ளையடிக்கும் கும்பல்கள் அமர்ந்து இந்த மக்களுக்கு அவள நிலையாக இந்த மாணவ சின்னங்களுக்கு கல்வியை தருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அது மட்டுமல்ல, மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசம் படுத்த வேண்டும். அப்போதான் சாமானிய மக்களும் தவறோடி மக்களும் விளிம்புநிலை மக்களும் மேல்நிலை வருவார்கள் என்று சொல்லி வாய்ப்பு இன்னைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.